அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட்டான ஒரு செட்டு தான் பார்க்க போகிறீங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு செட் ஓன் பண்ணணும், அதை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு செட் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஐபின்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் யூபின் அப் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நான் வந்து ஐபின் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் லாங்காக இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுக்காக. ஐபின் பண்ணும்போது அந்த டாப்பை கொஞ்சம் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐபின் வந்து நல்ல ஸ்ட்ரெயிட்டான ஐபின்னாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை தேவையோ அத்தனை பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 15 பண்ணிக்கிறேன், இயரிங்க்கும் சேர்த்து நான் பண்ணிக்கிறேன். அதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவு. ஸோ இந்த அளவு வச்சுட்டு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இதே மாதிரி ஒரு 15 ஐபின்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து இந்த மெத்தடில் தான் நான் பண்ணுவேன். இந்த செட்டு பண்ணுறதா இருந்தால் நான் இந்த மெத்தட் தான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்க பட்சத்தில் டாப்பில் உள்ள அந்த டிசைன் ஒரு டேவும், நெக்ஸ்ட் டே வந்து கீழே பாட்டம் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பீகாக் இருக்கல அது ஃபுல்லாக பண்ணி வச்சுருவேன். பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பீகாக்குக்கு டாப்பில் உள்ள அந்த சர்க்கிள் பண்ணுவேன். ஸோ க்ளேவை வந்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் பண்ணும்போது நான் சொல்கிறது தான், க்ளேயில் வந்து உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா பேக் பண்ணும்போது உடஞ்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லா பீகாக்கும் ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கேல் சாதாரண ஒரு பெட்டி கடையில் ஸ்கேல் வாங்கின ஸ்கேல் தான். ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று பாப்பை தூக்கிட்டு ஓடி போயிட்டா, அதனால் நான் ஒன்று தான் வச்சுட்டு யூஸ் பண்ணுறேன். அதுவே எனக்கு ஓகே தான். அது கொஞ்சம் ஒரு அதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வந்து இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 0.5 mm. ஒவ்வொருத்தங்க பெண்டன்ட்டுக்கு தனியாக, இயரிங்கு தனியாக ஒவ்வொரு அளவு வச்சுருப்பாங்க. பட் நான் வந்து இந்த அளவு, இந்த ஒரு ஸ்கேல் தான் இருக்குன்றதுனால இந்த அளவு யூஸ் பண்ணுறேன். பட் இயரிங்க்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் ஒரு ஐடியா வந்து மைண்டில் வச்சுருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். குக்கி கட்டரில் இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக குட்டியாக இருக்கிற எட்ஜை வச்சு கட் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக ஸ்மூத்தாக வரும். நான் வந்து ஒரு நேரத்தில் 5 பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பீகாக் இருக்குள்ள அந்த போர்ஷன் மட்டும் நான் பண்ண போகிறேன். நான் நாளைக்கு தான் வந்து ஸ்டட் போர்ஷன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரே நேரத்தில் எத்தனை நாளும் பண்ணலாம். நான் வந்து 5 பண்ணுறேன். 5 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி பண்ணலாம், 5-5 பண்ணலாம். அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக சுற்றி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம டாப் வந்து அழுத்துனதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். அதை நான் வந்து இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு பண்ணும்போது அது நல்ல ஸ்மூத் ஆயிரும் அந்த பகுதி. இப்போ ஒரு எட்ஜ் வந்து லீனாக இருந்துச்சுல, இந்த தடிமனான எட்ஜ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுக்கும். ஸோ அதனால் அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கிரசன்ட் மூன் ஷேப்பில் ஒரு நல்ல, எப்போதுமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாவில் உங்களோட பிக் அனுப்பியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த இம்ப்ரெஷன் வந்து கொஞ்சம் நல்ல ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இம்ப்ரெஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில், தட்ஸ் ஓகே. பட் கொஞ்சம் அழுத்தி கொடுத்தீங்கன்னா தான் அந்த பெயிண்ட் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த டிசைன் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் எவ்வளோ தூரம் பொறுமையாக பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அந்த குழி இருக்குல்ல அதில் ரெண்டும், மூணாவது உள்ளதில் ஒன்றும் எடுக்க போகிறேன். இந்த ரெண்டாவது உள்ளது ரெண்டுமே விங்ஸு, அதுக்கும் மேலே உள்ளது வந்து ஹெட் பார்ட்டு. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பீட்ஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் கரெக்ட் மெத்தட், இதுதான் தப்பான, இதெல்லாம் தப்பு அந்த மாதிரி இல்லை. எனக்கு கன்வீனியண்ட்டாக எந்த மெத்தட் இருக்கோ அது என்னோட மெத்தட், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் வந்து பண்ண. இதை வந்து நல்லா ஒரு
நல்லா ட்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம ஹெட் பார்ட் பண்ண போகிறோம். லைட்டாக ஒரு கோன் ஷேப் வந்து ஒரு பக்கமாக சாய்ச்சி ஒரு ஃபிங்கர் அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். அதில் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ரெண்டு விரல்ட்டு பண்ணிங்கன்னா ஒரு பீக் அந்த மாதிரி கிடைக்கும், ஒரு ஒரு ஹெட் அந்த போர்ஷன் கிடைக்கும். உங்கள்கிட்ட என்ன டூல் இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி பீக் அண்ட் ஐஸ் வந்து கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி குக்கி கட்டரை வச்சுட்டு ஒரு கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பீக் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் கண் வைக்கிறதுக்காண்டி ஒரு ரீஃபில் பென் எடுத்துகிட்டு அதை வச்சு நான் கண் வச்சுக்கிறேன். இப்போ கண்ணும் ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து விங்ஸ் பண்ணிக்கலாம். விங்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பக்கம் இது பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். இதை ஒரு பக்கமாக வந்து பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபெதர் கிடைக்கும். நான் வந்து ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த சைடும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை மாதிரி ரெண்டு ஃபெதர் செஞ்சு வச்சிடலாம். இப்போ நான் ரெண்டு ஃபெதர் வந்து பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிக்ரோம் ஒயர் மூணு குட்டியாக எடுத்துகிட்டு அதை வந்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த பக்கமும் இதே மாதிரி குத்திக்கோங்க. இந்த ரெண்டு பக்கமும் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்லிப்பு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயே பார்த்திங்கன்னா ஹெட் போர்ஷனில் பின்னாடி இதை மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. இந்த கம்பி வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்டில் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இது கொஞ்சம் வசதியாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக அந்த மூணு கம்பி எடுத்து ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்குன்னு தனியாக டூல் வந்து வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. நான் வந்து என்னோடய ப்ளே ஒர்க் அந்த ஒர்க்கிங் ஸ்டேஷன் அதெல்லாம் நான் வந்து டூர் போட்டிருக்கும் போது நிறைய பேர் டூல்ஸ்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து அவ்வளோ அப்பாட்டக்க டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணல. நான் எனக்கு என்ன தோன்றதோ அதை வந்து டூலாக மாற்றி நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் தனி ஒரு வீடியோவாக நான் அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்லிப்பு. நல்லா தண்ணி விட்டு க்ளேவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குத்தி விட்டுருக்கோம்ல அதில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஹெட் அப்புறம் விங்ஸ் அதில் வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட் ஃபுல்லாக நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது அதோட நல்ல சூப்பராக ஒட்டிக்கும். ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு பத்து பத்தாக கூட செய்யலாம். எனக்கு அஞ்சு அஞ்சாக நான் பண்ணுறேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டைம் சேவிங் மெத்தடாகவும் இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இதே மாதிரி விங்ஸ்லேயும் ஸ்லிப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அது இந்த பக்கம் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விங்ஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் வச்சிடலாம். நிறைய பேருக்கு நிறைய செட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ எனக்கு ஃபேவரேட்டான நிறைய செட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய சேல்ஸ் ஆகிற டிசைன்ஸும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான டிசைன் வந்து இது. இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு மெத்தட். இதில் வந்து நிறைய மெத்தடில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க நெட்டில். பட் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அதனால் எனக்கு போதுமான அளவுக்கு நான் பண்ணுறேன். எனக்கு எது ஓகேயான அளவோ அந்த அளவுக்கு நான் பண்ணுறேன். சைடில் இந்த மாதிரி அழகாக நீட்டாக சேர்த்து விட்டுட்டிங்கன்னா அது இன்னும் நல்ல இறுக்கமாக அது பிடிச்சிக்கும். அதே மாதிரி இந்த சைடு விங்ஸையும் இந்த மாதிரி லைட்டாக மர்ஜ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மர்ஜ் ஆயிடுச்சுன்னா இது வந்து நல்லா பிடிச்சிக்கும். பேக் பண்ணால் கூட அது வந்து அதை விட்டு வெளியே வராது. இப்போ இந்த மாதிரி எட்ஜஸ் அதுக்கப்புறம் டாப்பில் விங்ஸில் இதெல்லாம் வந்து நீங்கள் கீழே பாட்டத்தோடு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக மர்ஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இருக்கிற க்ளேவை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் அதில் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுவே நீட்டாக அது வந்து அழகாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஆன க்ளேவை வந்து இந்த மாதிரி பொறுமையாக எடுத்துடுங்க. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இல்லாமல் நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பீக் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு விட்டுக்கோங்க.
இம்ப்ரெஷன்ஸ்லாம் எங்கெல்லாம் அழிஞ்சிருக்கோ அங்கெல்லாம் திருப்பி லைட்டாக இம்ப்ரெஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கரெக்ட் பண்ணுவேன். இது வந்து என்னோடய மெத்தட், ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பீட்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணலாம். அதுக்காக நான் இந்த மாதிரி யூ பின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஜுவல்லரி பண்ணுறீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி யூபின் பீட்ஸ் ஐபின் பீட்ஸ் வந்து ஸ்டாக் வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போரும் அடிக்காது, உங்களுக்கு பிடிச்சி செட் பண்ணும்போது உங்களுக்கு எரிச்சல் வராது. இந்த மாதிரி செட்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஸோ நீங்கள் அப்போவே எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ஏதாச்சும் ஒரு நாள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒன் டே ஃபுல்லாக நான் பீட்ஸ் பண்ணுறதுக்குன்ட்டு நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் அந்த ஒரு வீக் ஃபுல்லாக நான் வந்து செட்ஸ் பண்ணுவேன். அப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் ரெண்டு பீடு ஒரு யூபின்ல எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேயர் வச்சுட்டு அதில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து மொத்தம் ஒரு 6 பீட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்புறம் இந்த சைடு 2, இந்த சைடு 2, அந்த மாதிரி வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஃபிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ தூரம் நல்லா உள்ளே தள்ளி ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் 2 பீடு மட்டும் இல்லை, நீங்கள் 3 பீடு கூட நீங்கள் இன்செர்ட் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம்தான். நிறைய பல்ஜியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 3 கூட யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு இந்த 2 நமக்கு போதுமானது அப்படின்றதுனால நான் 2 நான் இன்செர்ட் பண்ணுறேன். அந்த ஹேண்ட்லிங், அந்த நீங்கள் அந்த பெண்டன்ட் அந்த ஹேண்டில் பண்ணுற விதங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும்போது உங்களுக்கு தானாகவே வரும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டுலாம். அந்த பின் வந்து கீழே அடியில் கொஞ்சம் பட்டுருச்சு, இந்த மாதிரி மேலே வந்துருச்சு, அதனால் நான் திருப்பி எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் அந்த 2 ஹோல் இருக்கும்ல அந்த பின்னுக்கு, அதை வந்து சரி பண்ணிவிட்டு அந்த ஹோலில் மறுபடியும் இன்செர்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணணும்னா, திருப்பியும் அந்த யூபினை வந்து இன்செர்ட் பண்ணும்போது அது வந்து உருவி வராது வெளியே, பேக் பண்ணும்போதோ இல்லைனா மற்ற டைம்லோ அது வந்து வெளியே வராது. இப்போ 4 வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். திருப்பி வந்து இன்னொரு 2 பீட் எடுத்துகிட்டு 3 அதுலேயும் 2 பீட் போட்டுட்டு இது வந்து 3வதா நான் இதை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பில் நம்ம பீட் வந்து ஐபின் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ யூபினை விட ஐபின் இன்செர்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த போர்ஷன்லனாலும் நீங்கள் வந்து அதை இன்செர்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இன்செர்ட் பண்ண போகிறேன். இதே மாதிரி நான் வந்து 15 செய்ய போகிறேன். அதுக்கு டாப் போர்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட செக்மெண்ட்டில் வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் வந்தது. ஏன்னா எங்கேயோ பாடின பாட்டு வந்து எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. ஸோ நான் அகெயின் திருப்பி எடிட் பண்ணிவிட்டு ரீ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நான் நேற்று பண்ணின போர்ஷன். ஸோ கீழே உள்ள பாட்டம் போர்ஷன்லாம் நான் முந்தின நாளே பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே உள்ள டாப் போர்ஷன் வந்து நெக்ஸ்ட் டே பண்ணி வச்சிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். இன்செர்ட் பண்ணும்போதோ இல்லைனா எந்த பண்ணும்போதோ அதோடய ஷேப் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் இன்னும் அது வந்து நல்ல நீட்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து இப்போ டாப் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டாப் போர்ஷனுக்கு இதே மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்கேலில் வச்சு நான் ஸ்க்ராப் பண்ணிக்கிறேன். நான் அந்த ஸ்கேல் தான் ஃபெட்லிங் நைஃப் மாதிரி யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து கொஞ்சம் அந்த டெரக்கோட்டா மேக்கிங் திங்ஸ் வாங்கினேன். அது பயங்கர சொதப்பலாச்சு. அந்த வீடியோ கூட நான் நெக்ஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கலான்னா, ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் ஒரு கட்டர் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டர் எடுத்துகிட்டு இதை வச்சுட்டு இந்த மாதிரி ஆயில் வந்து அதில் உள்ள அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டு இதை நான் ரீ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பேக்ரவுண்ட் சாங் வந்து பக்கத்து வீட்டில் பாட்டு போட்டிருக்காங்க, நான் அதை கவனிக்காமலே நான் அப்படி பேசி எடுத்ததுனால அது எனக்கு திருப்பி காப்பிரைட் இஷ்யூக்களாக வந்திருக்கு. அதனால் நான் திருப்பி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி எனக்கு ஒரு 50 வியூ போயிட்டு, பட் பரவாயில்ல. இதெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டம், ஒரு யூடியூபராக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது சொல்லவே முடியாது. ஸோ நான் மறுபடியும் ரீ எடிட் பண்ணிவிட்டு நான் இது பண்ணுறேன். நீங்கள் ஒன் சைடு அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது இந்த மாதிரி தனியாகவே வந்துடும், நீட்டாகவே. நீங்கள் ரெண்டு வாட்டி பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து இதை பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டட்டு போர்ஷன் வந்து நம்ம சுற்றி சரி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் வந்து தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த சைடெலாம் நல்லா நீட்டாக வந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம பிச்சி தூர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டாக பண்ணணுன்னாலே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டாப் போர்ஷனில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கீழேயும் அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த தேவையில்லாததெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு பேக் பண்ணும்போது பிரேக் ஆகும். லைட்டாக இந்த மாதிரி கீழே தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா கீழே வந்து சர்ஃபேஸ் வந்து நீட்டாகிடும். வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, எல்லாமே நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஜலோட ஒரு போர்ஷன் தான் இந்த மாதிரி மூடி இதை எடுத்துகிட்டு இதை வச்சு நம்ம இம்ப்ரெஷன் வந்து கொடுக்கலாம். இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் ஆழமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த இம்ப்ரெஷன் ஆழமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் அது பெயிண்ட் பண்ணும்போது தனித்தனியாக அது காமிக்கும். அந்த பெயிண்ட் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா அது பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இதோட இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஹோல் போட்டுட்டு அட்டாச் பண்ணும்போது கீழேருந்து நம்ம யூபின் இன்சர்ட் பண்ணும்போது அது நம்ம ஆல்ரெடி அந்த ஒயருக்காக கொடுக்குற அந்த ஹோலை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு நார்மல் நீடில். ஸோ நார்மல் நீடிலை விட கொஞ்சம் பெரிய நீடில், அதாவது மேட் நீடில் இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ், கொஞ்சம் லாங்காக இருக்கும். இந்த நீடில் வந்து போதுமானது. ஸோ இந்த நீடில் வந்து இந்த முனையிலேருந்து அந்த கார்னர் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த பேஸை வந்து நம்ம இதோட இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அது இன்னும் நீட்டாக அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பக்கத்தில் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஏதாச்சும் டூல் இல்லைனா கை வச்சு பண்ண முடிஞ்சுன்னா அதை வந்து ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி இந்த பெண்டண்ட்டை ஒரு யூபின் எடுத்துகிட்டு
நீங்கள் வந்து இதை தனித்தனியாக பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் வராது. நீங்கள் அட் த டைமில் டாப் அண்ட் பாட்டம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கும் போதோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போதோ கீழே உள்ள பெண்டன்ட்டோட உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அதனால் இது ஒரு பண்ணிவிட்டு ஒரு 2 hours டைமுக்கு அப்புறம் நீங்கள் டாப் கூட பண்ணலாம். நான் மோஸ்ட்லி நான் நெக்ஸ்ட் டே பண்ணுவேன். இந்த மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு உள்ள, அதாவது வீட்டுக்கு உள்ள நம்மளோட ரூம்லே 4 days இது நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் பேக் பண்ணணும். பேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து பேக் பண்ணது காய வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்றத. நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மல் கோல்டு பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் என்ன கோல்டு பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ கொடுத்துருக்கேன். இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸோட ராயல் மெல்ஷன் கோல்டன் கலர். இது வந்து வாட்டர் பேஸ். நீங்கள் வந்து இது மரக்கடையில் அங்கெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதோட நான் வந்து கொஞ்சம் பிளாக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது வந்து ஆன்டிக் ஃபினிஷிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கோல்டன் பிளாக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நிறைய கோல்டு எடுத்துகிட்டு அதோட கொஞ்சமாக பிளாக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 1 by 1 நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். பெயிண்ட் வந்து கலர் பண்ணுறதுக்குன்ட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான மெத்தடோ அதுதான் கரெக்டான மெத்தட். அவ்வளோதான், நிறைய விஷயங்கள் இருக்குது. டெரக்கோட்டா ஜுவல்லரி வந்து ஒரு அத்தன்டிக்கான ஜுவல்லரி. இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தான் இருந்தது. பட் இப்போ வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். அது வந்து டோட்டலி ஹேண்ட்மேட் இல்லாமல் இப்போ வந்து மோல்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் கரெக்டான மெத்தட் அப்படின்ட்டுலாம் இல்லை. எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மெத்தட் வந்து எனக்கு கரெக்டான மெத்தட், அவ்வளோதான். ஸோ பீட்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் பாட்டமில். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி யூபின் பீட்ஸை வந்து அதுக்கு உள்ள ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவ்வளோ பண்ண தேவையில்லை. நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் உங்களோட இஷ்டம்தான். உங்களுக்கு நிறைய டைம் இருந்தது அந்த மாதிரிலாம் இருந்ததால் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி டூத் பிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு பண்ணுறது அது ஓகே தான். பட் அது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து மற்ற இடத்துல படாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் அவங்க டூத் பிக்கை யூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ இது நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம கீழேயுமே பெயிண்ட் பண்ண தான் போகிறோம். அதனால் அது நமக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இதே மாதிரி இந்த கோல்டன் கலரை வந்து எல்லா பீட்ஸ்க்கும் நான் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். இப்போ ஒரு பெண்டன்ட்டுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் கொடுத்துட்டேன்னா மொத்தமாக இருக்கிற அந்த 15 நான் கொடுத்துட்டு தான் நான் அடுத்த கலர் எடுப்பேன். ஸோ ஒன்றுக்கு எல்லா கலரும் கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பீட்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பீட்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஹேண்ட் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி கோல்டன் கலர் சில்வர் கலர் வந்து நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுவேன். எனக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாட்ரு வந்து ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே பெயிண்ட் எடுத்துகிட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டு கையுமே பாம் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் பீடை வந்து நல்லா ரோல் பண்ணணும். ஈரமாக இருந்தால் ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு பாருங்கள், இந்த ஒரு கோட்டிங் போதுனாலும் ஓகே தான். இந்த ஒரு கோட்டிங் பத்தாது அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு கோட்டிங் வந்து கொடுக்கலாம். நல்லா ட்ரை ஆகணும். அப்படி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா இதை வந்து ரோல் பண்ணணும். எனக்கு இந்த அளவுக்கு போதுமானது. அதனால் நான் இப்போமே இது பண்ணுறேன். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு வந்து போதுமானது. அதனால் நான் அதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பக்கம் ட்ரை பண்ணிடலாம். இது ஆல்ரெடி ட்ரையாக இருக்கும் அப்படின்றதுனால நிறைய ட்ரை ஆக தேவையில்லை. இப்போ வந்து இதை ஒரு பக்கத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் அண்ட் க்ரீன் காம்போ கொடுக்க போகிறேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா ட்ரெஸ்க்குமே இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. டாப் போர்ஷன் வந்து ஒரு சென்டரில் அந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் நான் ரெட் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த பேர்டோட பீக்குக்கும் ரெட் கொடுக்கலாம். நீங்கள் எப்போ பெயிண்ட் பண்ணாலும் அதில் கொஞ்சம் வாட்டர் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்குவாங்க. அந்த கன்சிஸ்டன்சி ஓகேனா பரவாயில்ல. திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணாமல் பெயிண்ட் பண்ணால் பீல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி
அந்த பிசு பிசுன்னு ஒட்டும், அந்த நம்ம கையோட ரேகை அதெல்லாம் பதியறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெயிண்ட் நான் வந்து சிங்கிள் கோட் தான் கொடுப்பேன். நிறைய பேர் டபுள் கோட்டு ட்ரிபிள் கோட்லாம் கொடுப்பாங்க. ஸோ நிறைய கோட்டு வந்து கொடுக்கும்போது இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுத்த கோட் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் செகண்ட் கோட் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் கோட் ஈரமாக இருக்கும்போதே நீங்கள் செகண்ட் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டைம்லேயும் பெயிண்ட் வந்து பீல் ஆகும். ஸோ அதுவும் அந்த அந்த பெயிண்ட் பீல் ஆகிறதுக்கான ப்ராப்ளம்லாம் அதுவும் ஒன்று. ஸோ கன்சிஸ்டன்சியை பொறுத்து, உங்களுக்கு அந்த தேவையான கன்சிஸ்டன்சி ஓகே அப்படின்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை, அப்படி இல்லைனா கண்டிப்பாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். அந்த பெயிண்ட்டோட குவாலிட்டியை பொறுத்தும் இருக்குது பீல் ஆகிறது. இப்போ எல்லாத்துலேயுமே நான் வந்து அந்த சர்க்கிள் கொடுத்துட்டேன், அப்புறம் இந்த மாதிரி சுற்றி நான் வந்து க்ரீன் கலர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்டோட இறகு இருக்கு இல்லையா, அதுக்கும் நான் வந்து க்ரீன் கலர் கொடுக்குறேன். நான் வந்து இது ஒரு பேரட் மாதிரி டிசைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் பார்க்குறதுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி இந்த க்ரீன் எடுத்துட்டேன் அப்படின்னா எல்லா பெண்டன்ட்லேயுமே நான் க்ரீனை யூஸ் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நான் அடுத்த கலர் கொடுப்பேன். இப்படி தான், இது வந்து என்னோடய மெத்தட், நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணுன்ட்டு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. உங்களுக்கு கன்வீனியண்ட்டான மெத்தட் எதுவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்படி தான் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டும் இல்லை, இந்த மாதிரி கூட கண்ணா பின்னான்னு பெயிண்ட் பண்ணலாம். ஆனால் என்ன, அந்த லைன்ஸ்குள்ளே போகாமல் அது பெயிண்ட் நீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வேணாலும் பெயிண்ட் பண்ணலாம். இதே மாதிரி நான் எல்லா பெண்டன்ட்டோட விங்ஸ்க்கும் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் வந்து காஸ்ட்லியான ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் அந்த கடையில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ப்ரஷ் கொடுப்பாங்களா, அதோடய பிரிசில்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து 15 ரூபா ப்ரஷ்ஷில் கூட நல்ல சாஃப்டான பிரிசில்ஸ் கிடைக்குது. சம்டைம்ஸ் வந்து 150 ரூபா ப்ரெஷ்ஷில் கூட ஒரு சாஃப்டான பிரிசில்ஸ் கிடைக்காது நமக்கு. அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டிப் வந்து கொஞ்சம் பாயிண்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நுணுக்கமான இடத்துல வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது ப்ரெஷ் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரெஷ்ஷஸ் வந்து நமக்கு மாற்றுறதுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஒரு ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி உங்களுக்கே தெரியும், அதோடய கண்டிஷன் பார்த்துட்டு நீங்கள் ப்ரெஷ்ஷை வந்து மாற்றிக்கோங்க. பழைய ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் பீட்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பீட்ஸ்க்கெலாம் பெயிண்ட் பண்ணும்போது அந்த பழைய ப்ரஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா பக்கமும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கான கலரில், டெரக்கோட்டா கலரில் இருக்குது. நிறைய பேர் வந்து பிளாக் பேஸ் கொடுப்பாங்க. எனக்கு பேசிக்காக எனக்கு அந்த என்னவோ இந்த பிளாக் பேஸ் கொடுத்தா எனக்கு அது பிடிக்காது. எங்கேயாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நான் கொடுப்பேன். மோஸ்ட்லி எனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் பிளாக் கலர் பேஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னவோ அது எனக்கு பிடிக்காது. எனக்கு எப்படி இருக்கிறது, அந்த ராவாக இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால் நான் இதுக்கு எந்த பிளாக் பேஸும் கொடுக்கல. அது பிளாக்காக இருந்தாலும் பரவாயில்ல, டெரக்கோட்டா கலராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கொடுக்கல. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஆஷ் இருந்தது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்னோடய பேக்கிங் மெத்தட். அதுக்கப்புறம் கெரோசின் இல்லாமல் எப்படி பேக் பண்ணுறது அப்படின்ட்டு ஒருத்தங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட. ஏன்னா நான் இப்போலாம் கெரோசின் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால். ஏன்னா கெரோசின் யூஸ் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு சேஃப்டியும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு கோல்டன் ரெட் அந்த மாதிரி ஒரு கலர் இது வந்து அப்படியே தான் கிடச்சிது. நான் எதுவும் மிக்ஸ் பண்ணல. இதெல்லாம் நான் சென்னையில் இருக்கும்போது நான் வாங்கினது. இண்டிவிஜுவலாக கிடைக்கும் உங்களுக்கு, கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய பெரிய ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போனீங்கன்னா கிடைக்கும். இந்த பெயிண்ட்டு நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா சென்னையில் சிந்தாமணி சிக்னல் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது என்எஸ்கே நகர் அந்த ஏரியா, அங்கேருந்து உள்ளே போனோம். சிந்தாமணி சிக்னலில் வந்து அலங்கார்னு ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் தான் நான் வாங்கினேன். நீங்கள் பக்கத்தில் இருந்து யாராச்சும் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கடையில் நிறைய கலர் வெரைட்டிஸ் கிடைக்கும். வேறு லெவல் கலர் வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. எப்படி ஒரு பியூட்டி ஷாப்பில் வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் தனியாக வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த கடையில் பெயிண்ட்ஸ்க்குன்னு தனியாகவே வச்சுருப்பாங்க.
உங்களுக்கு இந்த கலர் எடுக்கவா அந்த கலர் எடுக்கவான்னே உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து அந்த கடையில் வச்சுருப்பாங்க. குற்றாலமா போமா போமா, தண்ணி உள்ளதோ நிறைய அங்கே என்ன செய்யணும்? பாம்பு பிடிச்சிட்டு வரணுமா? யாத்தா பாம்புலாம் பிடிக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த க்ரீன் கலரை வச்சுட்டு அந்த நான் அந்த இடத்துல கொடுக்குறேன். நான் எங்கே கொடுக்குறேன்னு பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து அந்த க்ரீன் அண்ட் ரெட்டு அந்த ஒரு மிக்சிங்கில் தான் எனக்கு வேணும் கலர். நான் வந்து ரெட்டு ஒயிட் இதெல்லாம் நான் ஒரு பெரிய ஃபேன் கிடையாது. ஏன்னா எனக்கு என்னமோ அந்த ஒயிட்டும் சாரி ரெட் இல்லை ஒயிட்டும் எல்லோவும் எனக்கு என்னமோ எல்லோ வந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு மாதிரி ஆன மாதிரி இருக்கும். மேபி ஒரு ஹை குவாலிட்டி பெயிண்ட் வாங்கிட்டு நான் எல்லோ யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன். ஏன்னா எனக்கு எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும். ஜிமிக்கியெல்லாம் வந்து எல்லோ கலர் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் அப்போது வந்து உங்களோட அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக நான் வந்து க்ரீன் டார்க் க்ரீன் வந்து கொடுக்குறேன். ஆக்சுவலி இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணும்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் அப்படியே அப்லோட் பண்ணியிருந்ததுனால தான் எனக்கு காப்பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து நல்லா காஞ்சிருக்கு ஓரளவு. இப்போ வந்து அந்த அந்த லைன் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் இதுக்கு மட்டும்தான் நம்ம பெயிண்ட் பண்ணணும். இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கோல்டு அப்படி ப்ளெயின் கோல்டை நான் அப்படியே கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். நான் அதை தவிர வேறு எந்த ஒரு கலரும் நான் வந்து ஆட் பண்ணல. ஏன்னா மோஸ்ட்லி வந்து மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ரீனு ரெட்டும் அந்த ஒரு ஜானர்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த கோல்டன் கலர் வந்து ஃபுல்லாக கொடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பெண்டன்ட்லேயும் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்து கொடுத்துடலாம். இந்த கோல்டன் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் அந்த பெண்டன்ட்டையே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். உங்களுக்கு அந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கும் இதுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரி நான் ஃபுல்லாக கோல்டு வந்து கொடுக்குறேன். இது வந்து என்னோடய பெயிண்டிங் டெக்னிக், என்னோடய பெயிண்டிங் மெத்தட். இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு ஒரு கோல்டன் எடுத்தேன்னா ஃபுல்லாகவே கோல்டன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கலர் போவேன். ஸோ இதே மாதிரி எல்லா பெண்டன்ட்டையும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கொடுக்கறது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படின்னா நான் அடுத்தடுத்து நான் வீக்லி ஒன்ஸ் ஒரு ஒரு வீடியோ வந்து டெரக்கோட்டாவில் போடும்போது உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்துக்குமே நான் கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த அளவு இந்த கலர் நான் இப்போ தான் கொடுக்குறேன் இந்த கலர் காம்போவில். ஸோ இதில் நீங்கள் எல்லோ கலரில் ஆம்ப்ரே எஃபெக்ட் கூட நீங்கள் கொடுக்கலாம். எனக்கு மோஸ்ட்லி நான் வந்து எல்லோ ஒயிட் ரெண்டும் நான் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து எனக்கு டர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ராண்டு கிடச்சிதுன்னா அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் நெக்ஸ்ட் டே தான் அதை அசம்பிள் பண்ணுறேன். நல்லா காயட்டும். முந்தின நாள் நைட்டு ஃபுல்லாக முந்தின நாள் பெயிண்ட் பண்ணி வச்சு நான் நெக்ஸ்ட் டே அசம்பிள் பண்ணுறேன். கியர் ஒயருக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுலாம் கிடையாது. எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் கியர் ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு கழுத்தை ஒட்டின ஒரு சோக்கர் மாதிரியான டிசைன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பீடை கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கியர் லாக். கியர் லாக் வந்து நான் இந்த மாதிரி மென்டாஸ் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் சேஃப்டிக்காக. ரெண்டு கியர் லாக் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல கியர் லாக் வந்து நல்ல குட்டியாக அந்த பக்கம் நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள அந்த கியர் ஒயர் வந்து அதே மாதிரி இந்த பீடுக்குள்ளே அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கழுத்துலலாம் குத்தாது இந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஒரு லாக்கெட், அதுக்கப்புறம் ஒரு பீடு, ஒரு லாக்கெட் ஒரு பீடு, இந்த மாதிரி நான் வந்து வரிசையாக கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஷோல்டர் வரைக்கும் வரது பிடிக்காது. அதனால் நான் வந்து 12 இல்லை 11 அதோடய நான் வந்து நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஷோல்டர் வரைக்கும் வந்து ஏதோ ரொம்ப ப்ராடாக இருக்க மாதிரி இருக்கும். ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் ப்ராடான ஷோல்டர், அதனால் ரொம்ப பெரிய ஜுவல் போட்டாலும் ரொம்ப ஓவர் ப்ராடாக இருக்க மாதிரி என்னோடய தாட்டு. அதனால் ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குல்ல, இதே மாதிரி நான் வரிசையாக எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்து எடுத்துக்கலாம்.
ஆன்டிக் வந்து ரொம்ப ரொம்ப டார்க்கான ஆன்டிக் இல்லாமல் ஒரு மாதிரி லைட்டான ஆன்டிக்காக நம்ம கொடுக்கும்போது அது இன்னும் அழகாக இருக்கும். டெரக்கோட்டா ஜுவல்லரி வந்து பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுற நிறைய பிகினர்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அக்கா எனக்கு வந்து சேல்ஸ் ஆகலை அந்த மாதிரி. ஆக்சுவலி வந்து அவ்வளோ உங்களோ ஃபஸ்ட்டு செட்டு பண்ண உடனே அந்த ஃபஸ்ட்டு செட்டே சேல் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுங்க, அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதாவது பூக்கடைக்கு மட்டும்தான் விளம்பரம் தேவையில்லைன்ற மாதிரி எல்லா பொருளுக்குமே ஒரு விளம்பரம் வந்து தேவைப்படுது. அப்படின்ற பட்சத்தில் அதை பார்த்துட்டு அது இம்ப்ரெஸ் ஆகிட்டு வாங்குவாங்க. கோல்டு மாதிரி இல்லை டெரக்கோட்டா ஜுவல்லரி. டெரக்கோட்டா ஜுவல்லரி வாங்குறதுக்குன்ட்டு ஒரு வாங்குறவங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் உண்டு. ஸோ அதுதான் காரணம். இந்த மாதிரி ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் கடைசியாக ரெண்டு பீட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கியர் லாக் போட்டுட்டு இதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நல்லா கியர் லாக்கை டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வந்து அது பக்கத்தில் இருக்கிற அந்த கோல்டன் பீடுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிடணும். அப்பா நைட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அதனால் கொஞ்சம் தூக்கமாக வருது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கியர் ஒயரை வந்து அந்த பீடுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் நீங்கள் லாங்காக கட் பண்ணிவிட்டு இன்செர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக அதை வந்து நல்லா வளைச்சிட்டு அதுக்குள்ளே நான் இன்செர்ட் பண்ணி விட்டுடுறேன். அப்படிங்கப்போ அது வந்து கழுத்தில் வந்து குத்தாது. இந்த கியர் லாக்குக்கு வந்து கியர் லாக்கை வந்து லாக் பண்ணுறதுக்கும் ஒரு பீடு இருக்குது. அது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அதை யூஸ் பண்ணுறதில்ல. நான் எப்போதுமே இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற பீடோடு உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுருவேன். இப்போ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் செட் வந்து நமக்கு அவ்வளோ அழகாக வந்திருக்கு, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த சைடும் அந்த சைடும் கூட ரெண்டு பீட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இயர் ரிங்க்கு நான் இந்த மாதிரி ரெண்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் திருப்பி வச்சுட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறது ஃப்ளக்ஸ் குயிக் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 50 ரூபாய். இது வரைக்கும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. நார்மலான பேஸ் தான், ஸ்டட் பேஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு காஞ்சிரும். இப்போ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய புதுசாக நிறைய கம்மல் செஞ்சு வச்சுருப்பேன், சில சாரீஸ்க்கு வந்து மேட்சிங்காக இல்லைன்னா உடனே எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிடுவேன். 5 இதுக்கு வந்து நான் பேக் ரோப் வந்து பிளாக் கலர் பண்ணல, ஏன்னா கோல்டு சாரி சில்க் சாரீஸ்க்கு வேர் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுத்தா இன்னும் ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் தெரியும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் டோரி, இது வந்து ரெடிமேட் டோரி. நான் இது வந்து நிறைய கடையில் விற்குது. இது வந்து நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் வாங்கினேன். என்ன நினைப்பீங்க, நான் வந்து அப்படி தான் நான் வந்து நிறைய விஷயம் சேர்த்து சேர்த்து வைப்பேன். அதுவும் எனக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. வீட்டில் நிறைய திட்டு வாங்குவேன். ரூம் ஃபுல்லாக என்னோடய திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு நான் வாங்கின மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஸோ என்றைக்காச்சும் ஒரு நாள் எதுக்காச்சும் ஒரு விஷயத்துக்கு அந்த பொருள் வந்து பயன்படும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். அது பரவாயில்ல, எனக்கு இப்போ நிறையவே யூஸ் ஆகுது. இப்போ இதோடு எனக்கு கடைசி இந்த டோரியோடு எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக வரும்னு தெரியும், பட் இந்த அளவுக்கு அழகாக வரும் பர்ஃபெக்டாக வரும்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்காக பண்ணுறதுனால ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 4 பீடு கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கீழே உள்ள பெண்டன்ட் வந்து இந்த சைடு 2 இந்த சைடு 2 ஷோல்டர் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து அதில் எனக்கு பிடிக்காது, எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் இந்த அளவுக்கு நான் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு எப்படி இருக்குது, இது எந்த அளவுக்கு சைஸ் பத்துது அப்படின்றத கூட நான் வந்து உங்களுக்கு நான் வேர் பண்ணி காமிக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டட் பேஸ்க்கு வந்து
தெரியும்ல, நான் அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான ஸ்டாப்பர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து மெட்டல் இருக்கிற ஸ்டாப்பர் வந்து நமக்கு லைஃப் வரமாட்டேங்குது, வெயிட்டும் தாங்க மாட்டேங்குது, அதனால் நான் நார்மலான ஸ்டாப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இப்போ அந்த கிராண்ட் செட்டை வந்து நான் வேர் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, வச்சு பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து திரும்பாது, திரும்பாமல் அதே இடத்துல அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா இது வந்து யூனோ இந்த மாதிரி ஹேங் ஆகிறதுக்கோ திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இந்த இங்கே வரைக்கும் பண்ண மாட்டேன். ஸோ இந்த அளவுக்கு தான் எனக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு மட்டும்தான் அதை டிசைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து நான் குர்த்தாக்கு போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் ஒரு சாரிக்கோ அந்த மாதிரி வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இயரிங் போட்டு பார்க்கலாம், ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ இது போட்டோடனே இயரிங் போட்டு பார்க்கணுன்ட்டு. ஸோ இயரிங் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கு. சரி, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு. சீரியஸாக நான் நினச்சி கூட பார்க்கலாம். ஆக்சுவலி நான் எனக்காக இந்த செட் பண்ணினதே இல்லை. நான் பண்ணும்போது எல்லாமே இது வந்து சேல் ஆயிரும், இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டால் நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். செம்ம அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலர் காம்போ தான் இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்போவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், ஃபீலிங் ஸோ ஹாப்பி. பாய்.